ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னைக்கு திருப்பி ரெண்டு முக்கியமான டாபிக். ஒன்று வந்து இந்தியாவின் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் மிகவும் சுறுசுறுப்பாக தயாராகி வருது. அது மட்டுமல்ல, ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த வருடமே இந்தியாவின் நேவியில் இந்த விமானம் தாங்கி கப்பல் சேர்க்கப்படும். ஒரு புதிய விமானம் தாங்கி கப்பல் நேவியில் சேர்க்கப்படும் போது அந்த கப்பல் மட்டுமல்ல ஒரு பெரிய விஷயம், அந்த கப்பலோடு வரும் ஒரு பெரிய கப்பல் படையும் அதன் ஆயுதங்களும் இருக்கு பாருங்க. அதை நம்ம எல்லாரையுமே வியப்பில் ஆழ்த்தும் அளவுக்கு உள்ளது. முக்கியமாக இந்த கப்பலோடு வரும் ஆயுதங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இரண்டாவது செய்தி, உங்களில் எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் முதல் ஏவுகணை தயாரிப்பு மையம் தொடங்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலேயே அதிகமான விஷயங்கள் நடக்குது. நம்ம தான் எலெக்ஷன் ஐபிஎல் அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருக்கிறோமே, நம்மளை அப்படி பிஸியாக வைக்கணும், அதுதான் ஒரு சில பேரின் திட்டமே. அது ஒரு பெரிய விஷயம், அதை விடுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த புதிய ஏவுகணை மையம் ஒரு பெரிய விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையிலேயே ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட். இந்த ஏவுகணை மையம் எப்படி தொடங்கியிருக்கு, யார் தொடங்கியிருக்காங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஐஎன்எஸ் விக்ராந்தின் கன்ஸ்ட்ரக்ஷன் கேரளாவில் உள்ள கொச்சின் நகரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு. இது இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் முதல் விமானம் தாங்கி கப்பல். இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பல்களின் வரலாறு, அதனுடைய திட்டங்கள், இந்தியாவுக்கு தேவை சப்மரைனா அல்லது விமானம் தாங்கி கப்பலான்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். உங்கள் அதிகமான பேரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனா டைம் இருந்தால் அதை கூட பாருங்கள். இப்போ இந்த விக்ராந்த் R-44 என்று அழைக்கப்படும் விமானம் தாங்கி கப்பலின் போர்க்குழு அல்லது போர் படை என்னான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆண்டின் இறுதியில் இந்த கப்பல் இந்திய நேவியுடன் சேர்க்கப்பட இருப்பதால் இதுவரையிலும் இந்த கப்பலுக்காக வாங்கியிருக்கும் பர்ச்சேசஸ், கன்சைன்மெண்ட்ஸ், அதனுடைய டிசைன் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வென்டரிஸ் இருக்கு பாருங்க, அதை வச்சு இந்த கப்பல் ஓரளவுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன இந்த கப்பலில் இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடலாம். ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலின் படையில் அல்மோஸ்ட் 26 கடற்படை மல்டி ரோல் போர் விமான குழு இருக்கும். இந்த மல்டி ரோல் போர் விமானங்கள் பெரும்பாலும் ஒரு ஆப்ஷன் வந்து FA-18 சூப்பர் ஹார்னட் விமானமாக இருக்கலாம். அது அமெரிக்காவிலிருந்து வாங்கப்பட உள்ளது என்ற செய்தி இருக்கிறது. அல்லது RAFAL-M கடற்படைக்கான விமானம் கூட சேர்க்கப்படலாம். எதுவாக இருந்தாலும் 26 மல்டி ரோல் போர் விமானங்கள் இந்த கப்பற்படையில் சேர்க்கப்படும். அடுத்தது 20-40 வரையிலான MK-46 டர்பிடோஸ் பொருந்திய 4 MH-60 ரோமியோ மல்டி ரோல் ஹெலிகாப்டர்கள் இந்த படையில் சேர்க்கப்படும். அடுத்தது 4-8 வரைக்கான KA-31 AEW ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் 4 HAL ஆயுதமேந்திய துருவ் ஹெலிகாப்டர்களும் ஆயுத பாணியாக இணைக்கப்படும். அடுத்தது 4 கேட்லின் கன் என்று அழைக்கப்படும் 30mm AK-630 க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் கூட இதில் சேர்க்கப்படும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, 48 அல்லது 64 Barak-8 மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், அதாவது லோடட் மிசைல்ஸ் இந்த கப்பற்படையில் சேர்க்கப்படும். அடுத்தது டிஸ்ட்ராயர்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு உள்ள கணக்குப்படி 2 அல்லது 3 டிஸ்ட்ராயர்ஸ் இந்த விமானம் தாங்கி கப்பலை சுற்றி இருக்கும். இந்த கப்பற்படையில் கண்டிப்பாக ஒரு விசாகப்பட்டினம் கிளாஸ் டிஸ்ட்ராயர் இருக்கும். பொதுவாகவே விசாகப்பட்டினம் கிளாஸ், அதாவது கேட்டகரி டிஸ்ட்ராயர் கப்பலில் ஒரு 127mm BAE MK-45 நேவல் கன், 16 பிரம்மாஸ் ஆன்டேஷிப் மிசைல்ஸ், 32 Barak-8 மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், 4 30mm AK-630 க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம்ஸ், 4 533mm டர்பிடோ டியூப்ஸ் மற்றும் 2 RBU-6000 ASW ராக்கெட் லாஞ்சர்ஸ் இந்த கப்பற்படையில் இருக்கும். இந்த டிஸ்ட்ராயர் உள்ளேயே இருக்கும். இதெல்லாம் ஒரே ஒரு டிஸ்ட்ராயரில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள். இப்படி குறைந்தது 2 அல்லது 3 டிஸ்ட்ராயர் கப்பல்கள் ஐஎன்எஸ் விக்ராந்தை சுற்றி இருக்கும். அடுத்தது ஃப்ரிகேட்ஸ் பற்றி பார்ப்போம். குறைந்தது 2 அல்லது 3 ஃப்ரிகேட்ஸ் கப்பல்கள் இந்த கப்பற்படையை சுற்றி இருக்கும். ஒரு நீல்கிரி கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ், இன்னொரு தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் அப்படின்னு 2 அல்லது 3 ஃப்ரிகேட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதில் கூட ஒவ்வொரு ஃப்ரிகேட் கப்பலிலும்
ஒரு 127 mm பிஏஇ MK-45 நேவல் கன், 16 பிரம்மாஸ் ஆன்டேஷிப் மிசைல், 32 பராக் 8 மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், 4 30 mm AK-630 க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம், 4 533 mm டர்பிடோ டியூப்ஸ் மற்றும் 2 RBU 6000 ASW ராக்கெட் லாஞ்சர்ஸ் இருக்கும். இது போக அடுத்தது 2 மிசைல் கார்வேட் இருக்கும். ஒவ்வொரு கோரா கிளாஸ் போர் கப்பலிலும் ஒரு 127 mm பிஐஇ MK-45 நேவல் கன், 16 பிரம்மா சாண்டேஷிப் மிசைல், 32 பராக் 8 மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், 4 30 mm AK-630 க்ளோசிங் வெப்பன் சிஸ்டம், 4 533 mm டொர்பிடோ டியூப்ஸ் மற்றும் 2 RBU 6000 ASW ராக்கெட் லாஞ்சர்ஸ் இருக்கும். அப்புறம் இன்னொரு கமோட்டா கிளாஸ் கார்வெட்டில் ஒரு OTO மேலரா சூப்பர் ராபிட் கன் மவுண்ட், 2 30 mm AK-630 CIWS, 2 ட்வின் 533 mm டொர்பிடோ டியூப்ஸ் அண்ட் 2 RBU 6000 ASW ராக்கெட் லாஞ்சர்ஸ் இருக்கும். இந்த கப்பலில் 16 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் எதிர்காலத்தில் பொருத்துவதற்கான இடம் உள்ளது. அப்புறம் ஒரு INS ஜோதி அல்லது தீபக் கிளாஸ் ரீஃபில் டேங்கர்ஸ் இருக்கும். இன்னொரு முக்கியமான அம்சம், இந்த கப்பற்படையில் ஒரு நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் கூட இருக்கும். நீர்மூழ்கி கப்பல் அக்குலாவின் அடுத்த ஜெனரேஷன் INS சக்ரா அணு ஆயுதம் கொண்ட நீர்மூழ்கி கப்பலில் 40 டர்பிடோஸ் மற்றும் கிளப் எஸ் ஆன்டேஷிப் மிசைல்ஸ் இருக்கும். இதுக்கு மேல என்னங்க வேணும் சொல்லுங்க? எந்த எதிரியுமே தாக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டான். நீங்க யோசிப்பீங்க, அவங்கிட்டையும் தானே இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கும்னு யோசிப்பீங்க. அவங்கிட்டையும் கடற்படை இருக்குல்ல. இங்க பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் எந்த நாடுமே, உலகத்தில் எந்த சக்தி வாய்ந்த நாடுமே தன்னுடைய எதிரியால் நமக்கு ஆபத்து, எந்த ஆபத்துமே வராதுன்னு ஷுவரா தெரிஞ்சா மட்டும்தான் எதிரியை தாக்குவான். ஆனா நம்ம கிட்ட இப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருந்தால் எப்படி அவனுக்கு டேமேஜ் வராம இருக்கும் அதை சொல்லுங்க. அதனால ஒரு முறைக்கு 100 முறை யோசிப்பான், சரியா? ஓகே, இப்ப நம்ம தமிழ்நாட்டில் சமீபமாக நிறுவப்பட்ட மிசைல் அசம்பிளி சென்டர் அதாவது ஏவுகணை ஒருங்கிணைப்பு மையம் பற்றி பார்ப்போம். இந்தியாவின் LNT நிறுவனமும் ஐரோப்பிய நிறுவனம் MBDAவும் இணைந்து தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் ஒரு ஏவுகணை ஒருங்கிணைப்பு வசதியை இந்தியா அமைத்துள்ளது. இந்த புதிய ஏவுகணை அசம்பிளி நிறுவனத்தில் இந்தியாவின் LNT நிறுவனத்திற்கு 51% பங்கும் ஐரோப்பாவின் MBDA நிறுவனத்திற்கு 49% பங்கும் உள்ளது. இந்த ஏவுகணை தளம் ஒரு பெரிய ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன் பொருளாதார மண்டலத்தில் 16,000 சதுர மீட்டர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய ஏற்றுமதி சந்தைக்கும் தேவையான மிசைல் அசம்பிளிங் தேவைகளை பூர்த்தி செய்யும். இது தமிழ்நாட்டிற்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இதனால் எந்த விதமான சுற்றுப்புற சூழல் மாசு இல்லாத ஒரு நிறுவனம் இது. ஏன்னா இந்த சென்டரில், தமிழ்நாட்டில் இருக்கும் சென்டரில் அசம்பிளி மட்டும்தான் நடக்கும், டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் கிடையாது. அதனால எக்ஸ்ப்ளோசிவ் பயன்படுத்தப்படாது. தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக காத்திருக்கும் பொருட்டு அந்த காத்திருக்கும் நேரத்தில் இந்த வசதிக்கான, இந்த நிறுவனத்திற்கான முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த நிறுவனம் ஏற்கனவே ஒரு சில ஆர்டர்களை பெற்றுவிட்டது. அதிநவீன ஆயுத அமைப்புகளையும் உபகரணங்களின் விநியோகம் இந்த ஆண்டு முதல் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க உள்ளது என்று இந்த நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை அமைப்புகளின் நிறுவன தலைவர் JD பாட்டீல் சொல்றாரு, உள்நாட்டு உற்பத்தி மூலம் இந்திய ஆயுத படைகளுக்கு மேம்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை வழங்க இந்த நிறுவனம் கடுமையாக உழைக்கும்னு சொல்றாரு. கோயம்புத்தூரில் இந்த புதிய ஒருங்கிணைப்பு வசதியை உருவாக்குவது தமிழ்நாட்டின் ஒரு புதிய தொழில் முறை முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த தளத்தில் உருவாக்கப்படும் தொழில்நுட்பம் மற்றும் ஹியூமன் ஸ்கில் செட் இந்தியாவின் ஆயுத படைகளுக்கும் மற்றும் ஏற்றுமதி சந்தைக்கும் பல நவீன மேம்பட்ட ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய முடியும். நேற்று தான் நம்ம வீடியோவில் இந்தியாவின் ஆயுத தயாரிப்புக்கு தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கலாமா வேண்டாமா என்ற கேள்வியை கேட்டிருந்தோம். அது மெதுமெதுவாக இப்போ நடக்குது பாருங்க. நீங்கள் எல்லாருமே நேற்று சொன்ன மாதிரி இந்தியாவின் சென்சிட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அல்லாத திட்டங்களை தனியார் மையங்களுக்கு கொடுத்து ப்ரொடக்ஷன் அதாவது தயாரிப்பு திறனை அதிகரிப்பதில் தவறில்லை என்பது என்னுடைய கருத்தும் கூட. நீங்கள் அதிகமான பேரும் இந்தியாவின் காளி மற்றும் துர்கா ஆயுதம் பற்றி பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் பற்றி பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதை பற்றியும் நம்ம நேற்று முன்தின நாள் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். யூடியூப்ல என்ன இஷ்யூஸ்ன்னு தெரியல, உங்கள் அதிகமான பேருக்கும் அந்த வீடியோவை யூடியூப் காட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில்
கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் இந்தியாவின் மேம்பட்ட ஆயுத அமைப்பு INS விக்ராந்த் இந்த வருடம் வரப்போகுது, அதை நினச்சி எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கலாம். அதை விட மேலாக நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு பெரிய ஏவுகணை அமைப்பு, அதாவது அசம்பிளி சென்டரை அமைச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்தியாவின் மற்ற ஒரு சில மாநிலங்களில் இருக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தமான திட்டங்களோ அமைப்புகளோ நிறுவனங்களோ இல்லை என்ற கவலை ஓரளவுக்கு எல்லாருக்குமே உண்டு. ஆனால் போன வாரம் தஞ்சாவூரில் வந்த சுக்காய்சு அல்லது பிரம்மாஸ் ஏவுகணையும் சரி, இப்போது கோயம்புத்தூரில் தொடங்கப்படவிருக்கும் அல்லது தொடங்கிவிட்ட ஏவுகணை அமைப்பும் ஏவுகணை நிறுவனமும் சரி, எல்லாமே தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல விஷயம் என்பது என்னுடைய கருத்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படியே தொடர்ந்து ஒரு முன்னேற்ற பாதையில் தமிழ்நாடு பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும், நீங்களும் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஃபிட், ஸ்டே ஆக்டிவ். ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப் அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.